Hey, what's up guys? Sarit here from Uncontrolled Gaming. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோஸ். சோ மேக்ரோஸ் பத்தி நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ பார்க்காதவங்களுக்காகவும் சரி அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்னோட வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்றேன். சோ மேக்ரோஸ் பத்தி பேசலாம். PC தான் மெயினா வந்து PC பத்தி பேசுறோம். மொபைல் பத்தி ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கலாம். சோ மேக்ரோஸ் தான் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ ரெண்டு மூணு பட்டன் செய்ய வேண்டிய வேலை வந்து ஒரு சிங்கிள் பட்டன் செய்யறது தான் மேக்ரோ. நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீயா ரெக்கார்ட் பண்ணி முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த சிங்கிள் பட்டன் கிளிக் பண்ணோம்னா வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்பன்னு இல்லை, இப்போதான் கேமிங் சைடில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தெரியுது. இது வந்து விண்டோஸ்ல முன்னாடிலேருந்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸல்லாம் இருந்தப்ப நான் எக்ஸல்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ரோ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ இருக்கும். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி இந்த ஃபார்ம் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த காலம் இந்த இதில் இந்த செல்ல உள்ளது இந்த செல்லோட இது பண்ணு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணால் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக எழுதிக்கலாம்ன்ற அந்த அளவுக்குலாம் உண்டு. அண்ட் ஈவன் விண்டோஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு எமுலேட்டர்லையுமே உண்டு. இப்போ ப்ளூ ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு எமுலேட்டர்லையுமே வந்து ஒவ்வொரு உள்ளே உண்டு. நீங்கள் வந்து மேக்ரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து அந்தளவு ஸ்பீடாக இருக்காது, கொஞ்சம் லாக் இருக்குது. ஏன்னா வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி லோடில் இருக்கிறப்ப அந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி லோடில் இருக்கிறப்ப உங்களுக்கு திருப்பி இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு விஷயத்தை மேக்ரோ வந்து உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லோடு எடுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து க்ளூவாலுக்கும் எமோட்டுக்கு வச்சிருக்கேன். ஸோ எமோட் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதே கிடையாது, லைவில் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ க்ளூவால் க்ளூவாலுக்கு என்ன அப்படின்னா வந்து உட்காருவான், க்ளூவால் எடுப்பான், க்ளூவால் போடுவான், திரும்பி எந்திரிப்பான். ஸோ இதுதான் வந்து நான் வச்சிருக்கிறேன். இது ரன்னை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த சிங்கிள் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ரோ வந்து ரன் ஆகும். ஆக்சுவலாக இப்போ நான் யூஸ் பண்ணல. மேக்ரோ இல்லாமல் உங்களால் வந்து ஸ்பீடாக விளையாட முடியுமா, அதே மாதிரி விளாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விளாடலாம். ஸோ நம்ம குரூப்லேயே வந்து நம்ம ஷங்க்ஸ் ப்ரோ இருக்கார். அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எமுலேட்டர் ப்ளே பண்ணுறாரு. அவர் மேக்ரோ இல்லாமலே தான் வந்து க்ளூவால் வந்து அந்த ஸ்பீடு, எங்களோட ஸ்பீடுக்கு மேக்ரோட ஸ்பீடுக்கு வந்து அவர் க்ளூவால் போடுவார், அந்த அளவுக்கு போடுவார். ஸோ மேக்ரோ இல்லாமலும் விளையாடலாம், விளையாட முடியாமல் கிடையாது, அது முக்கியமாக தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து இந்த மேக்ரோ லீகலான ஒரு விஷயமா இல்லை தவறா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும். ஸோ மேக்ரோஸ் வந்து பிசி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு சில இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏபெக்ஸில் வந்து நான் மேக்ரோ யூஸ் பண்ணுறப்ப ஒன்றும் லேக் இதெல்லாம் ஆகிறது கிடையாது, பேன்லாம் ஆகாது. ஆனால் வந்து பப்ஜியில் வந்து யூஸ் பண்ணுறப்ப அக்கௌண்ட் வந்து டோட்டலாக கம்ப்யூட்டரே பேன் பண்ணிடுறாங்க, அந்த பர்டிகுலர் பிசி வந்து பேன் பண்ணிடுறாங்க, அதில் வந்து இனிமேல் விளையாடவே முடியாது அப்படிங்கிற சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த அக்கௌண்ட்டை. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அது ஏன் பண்ணுறாங்க? ஆனால் இதில் வந்து ஃப்ரீ ஃபயரில் பொறுத்த வரைக்கும் வந்து அப்படிப்பட்ட கான்செப்டே இல்லை. அது ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஒரு விண்டோஸ் கேம் கிடையாது. ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா ப்ளூ ஸ்டாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளூ ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து விண்டோஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேக்ரோ வந்து விண்டோஸில் இது வந்து தனி ஸ்டாண்டர்லோன் சாஃப்ட்வேர், தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர், பிசியில் பேக்ரவுண்டில் ஓட போகுது. ஸோ இதை வந்து ஃப்ரீ ஃபயரால் ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மொபைல் கேம் அப்படிங்கிறதுனால மொபைலில் உள்ள பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸை பேக்ரவுண்ட் என்ன ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து அவங்க மேபி ஏதாவது வந்து அல்காரிதமோ சம்திங் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து செட் பண்ணியிருக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் என்ன ஓடுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆன்டி ஹேக் சிஸ்டம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் கேம் உள்ளார. ஸோ மொபைலில் அவங்க டேரெக்டாக செக் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இது ப்ளூ ஸ்டாக்ஸ் செக் பண்ணுறோம். ப்ளூ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, இது மட்டும் நான் இது மட்டும் தான் கேம் மட்டும் தான் வச்சிருக்கேன், வேறு எந்த அப்ளிகேஷன் ப்ளூ ஸ்டாக்ஸில் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க சர்ச் பண்ணாலும் ஒன்றுமே காட்டாது. ஸோ அதுதான் ரீசன் வந்து இதில் வந்து ப்ளூ பிசியில் விளாட்றப்ப வந்து உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ட்ராக் பண்ணால் பேன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஸோ இது வந்து நம்ம ஹேக்கெல்லாம் இல்லை, எந்த ஒரு ஃபைலையும் மாடிஃபிகேஷன் பண்ணல. பட் ஆனால் அட்வான்டேஜ் ஓவர் அதர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது, அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம்லேயும் சரி கஸ்டம் ரூம்லேயும் சரி நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ணுறப்ப இந்த இதில் வந்து எமுலேட்டர் வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் வந்து நேற்று கூட நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த பேட்டில் அரேனா பேட்டில் அரேனானது பேட்டில் அரேனாலே வந்து எமுலேட்டர் பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ரீசன், அதாவது மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து மொபைல் கேம் அப்படிங்கிறனால மொபைல் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களை வந்து பீட் பண்ணக்கூடாது ஃப்ரம் ஆன் டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து அதை கொண்டு வராங்க. ஏன்னா டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து அது சம்திங் வந்து ஒரு ரிவார்டோட வருது. ஸோ ஜூன் மாதத்துலேருந்தே வந்து ஃப்ரீ ஃபயர் சைடில் வந்து ஒரு பேச்சு அடிபட்டுட்டே தான் இருக்குது. பிசி பிளேயர்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு சர்வர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் வரலை, பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ஒரு டாபிக் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சான்சஸ் இருக்குதுன்னா நம்ம பார்க்குறதுல ஒவ்வொன்றா வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து அதில் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி ரன் எல்லாமே விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எமுலேட்டர் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த கஸ்டம் ரூம்லேயும் பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து தெரியாமல் அவங்கள வந்து பேன் பண்ணுற அளவுக்கு வந்து கஸ்டம் ரூம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மேபி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து எமுலேட்டர்ஸ்க்கு எமுலேட்டர் பிளேயர்ஸ் பிசி பிளேயர்ஸ் வந்து தனியாக வந்து ஒரு சர்வர் லைக் பப்ஜி மாதிரி எமுலேட்டர் பிளேயர்ஸ் வந்து அகேன்ஸ்ட் வந்து எமுலேட்டர் பிளேயர்ஸோட மட்டும்தான் வந்து கேம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க, எமுலேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயரும் நிறைய மொபைல் வந்து கொஞ்சம் லாகாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து நார்மல் பிசி இருந்தாலே அதில் ஒர்க் ஆகுது. ஸோ அப்படிங்கிற ஒரு ரீசனும் ஒன்று. ஸோ அடுத்து ஹெட்ஷாட்ஸை பற்றி பேசலாம். ஹெட்ஷாட் மேக்ரோ அப்படின்னு தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து என் மவுஸை வந்து மேலே தூக்கிறதுக்கு வந்து எதுவும் இருக்காதா பிசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் கிடையாது. பிசியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதோட வந்து என்ன வேணால் பண்ணலாம், மாற்றலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த பிசி. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து மவுஸை மேலே தூக்கிறதுக்கும் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மாஸ்டர் பண்ணணும். உடனே வந்து நீங்களால் எடுக்க முடியாது. உடனே வந்து உங்களால் வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை உடனே ஈஸியாக அடிச்சிடலாம், பார்த்தோடனே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ஹெட்ஷாட் அடிக்க பேசுகிறத பற்றி, ஹெட்ஷாட்ஸ் வந்து பேசுகிறது வந்து அந்த ரெட் நம்பர்ஸ் பற்றி பேசலை. ரெட் ஒன்லி ரெட் நம்பர்ஸ் வந்து அது வேறு கான்செப்ட், ஓகேவா? அது வந்து வேறு. ஸோ ஹேக்கா மாடா அது என்னான்ட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி இன்னொரு டாப்பிக்ல பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது ஜஸ்ட் நான் மேக்ரோ பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த மேக்ரோ வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மேக்ரோ கேமர் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டே அதான் வரும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் நியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சம்திங் வாட் அவர் நேம் நீங்கள் என்னென்ன கொடுத்து ஷார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து க்ளூவால் போடுறதுக்கும் உட்காறதுக்கும் ஸோ எடுக்கிறதுக்கும் க்ளூவால் வந்து போடுறதுக்கும் என்னென்ன பட்டன் வச்சுருங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 அப்படின்னு ஆல்ட்டுனா இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கனாலே போதும். ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பைன் கீழ் வந்து இந்த பைன் டு கீ எழுத்து எந்த கீயோ அந்த கீயை வந்து அழுத்திட்டீங்க அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிடும். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 9 எழுதுனீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்பர் பேட் 9 கொடுத்துருக்கேன். நம்பர் 9 எழுதுனீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடும். சிம்பிள் தான், சப்போ மேட்ரு. ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துட்டு அதில் ரன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மேக்ரோ ரன்னாக ஆரம்பிச்சு ரன்னாக வரப்போ நீங்கள் வந்து அந்த 9 எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த இது நீங்கள் நிறையா சேனல்ஸில் பார்த்துருக்கலாம், ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். பட் வந்து நான் கவர் பண்ண நினச்ச டாபிக் வந்து ஸோ மேக்ரோ லீகலா இல்லையா, இது வந்து எப்படி மொபைலில் மட்டும் ஏன் பேன் பண்ணுறாங்க, பிசியில் ஏன் கிடையாது, மொபைலில் மட்டும் பேன் பண்ணுறதா சொல்கிறாங்களே, பட் இது வரைக்கும் பேன் ஆன மாதிரி வந்து எந்த ஒரு ஒரு நியூஸும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், மொபைலில் பேன் பண்ணுறதுனோட சான்ஸுகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த கான்செப்ட் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ட்ராக் மேக்ரோக்கு வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ட்ராக்கு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மவுஸ் ட்ராக் மேக்ரோஸ் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணிங்கனா நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வரும். பட் வந்து பிசியில் யூஸ் பண்ணுறப்போ வந்து இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணவே முடியாதுன்னா நார்மலாக பிசி செய்கிற வேலையை வந்து நம்ம செய்கிற வேலையை வந்து பிசியை செய்ய சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர, மற்றபடி ஃப்ரீ ஃபயரோட ஃபைல்ஸை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணல, இப்போ புதுசாக ஏதாவது ஒன்று இன்ஜெக்ட் பண்ணல அதில், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து ஒரு நார்மலான விஷயம் பிசியை பொறுத்த அளவுக்கு. பட் ஆனால் வந்து டோர்னமெண்ட்ஸில் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பிசி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரிமோட் லொக்கேஷன் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து விளாட்றீங்க, ஸோ அங்கே டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அவங்களே கொடுப்பாங்க, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதில் வர டேட்டா வந்து அட் த எண்ட் ஆஃப் தி கேம் அட் தி எண்ட் ஆஃப் தி மேட்ச் வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டி ஹேக் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறப்ப அவங்க வந்து பிசி கேம்ஸ்க்கு நடத்துகிறப்ப அந்த இதை கொடுத்துட்றாங்க, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி இந்த டேட்டா வந்து முடியிறப்ப எங்களுக்கு அந்த மேட்ச் முடிஞ்சதும் அனுப்பிடுது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பிசியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக அது வந்து எடுத்து டேட்டா எடுத்து அனுப்பிடும். ஸோ அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஸோ பை த சப்போர்ட் ஆஃப் கரேனாவோ பை த சப்போர்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபயரோ வந்து பிசி கேம் பிசியில் ப்ளே பண்ணுற எம்லேட்டரில் வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இது மட்டும் இல்லை, ஈவன் வந்து ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறையா விஷயங்கள் ரெட் நம்பர்ஸும் இருக்குது. நான் இன்றைக்கி அதில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. ஸோ உங்களுக்கே வந்து அந்த இவால்யூஷன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீடியோ போட்டப்ப நான் வீடியோ போட்டப்பையும் சரி, நாங்கள்லாம் வந்து ஒரு 20 கில்லு இதில் அடித்தோம்னா அந்த ரேங்க் கேமில் வந்து ஒரு 20 கில்லு அடித்தோம். ஹெட்ஷாட்ஸ்லாம் இருக்காது, ஒரு நார்மலான 20 கில்லு அடித்தோம்னாலே வந்து அது பெரிய விஷயமா இருக்கும். அதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம், செம்மையா ஏ 20 கில்ஸ் இன் ரேங்க் மேட்ச் அப்படின்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவோம். நிறையா சேனல்ஸ் போட்டிருக்காங்க. பட் அந்த இவால்யூஷன் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேப் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒன்லி ரெட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கயோ போயிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. எப்படி மொபைல் வந்து சின்ன பட்டன் செல் பட்டனில் இருந்துச்சோ அதுலேருந்து வந்து இப்போ டச் வரைக்கும் வந்துச்சு, டச் வரைக்கும் வந்து நான் அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரீ ஒரு வீடியோவும் வந்து மாறிடுச்சு. ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய அளவு இவால்யூஷன் ஆயிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக ஒரு காம்படிட்டிவாக இருந்த கேம் வந்து இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து இது அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வந்துடும், அட இவ்வளோதானா அப்படின்ட்டு. ஏன்னா ஹெட்ஷாட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து எல்லா ஒருத்தரால் அடிக்க முடியாமல் இருக்கப்போ ஒரு 100ல ஒரு வாட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 10ல ஒரு வாட்டி ஹெட்ஷாட் விடுறப்போ தான் வந்து அதுக்கு உண்டான கிரேஸ் இருக்கும். ஸோ அது மட்டுமே கேமாக போகிறப்ப வந்து அடைச்சா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ இது வந்து ஓகேவா இல்லையா, மேக்ரோ ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு போகணும். ஏன்னா ஈவன் வந்து ஒரிஜினலாக வந்து ஒருத்தர் வந்து ஹேக் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிஞ்சப்பையும் தெரிஞ்ச பிறகும் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கே சப்போர்ட் பண்ணுறப்ப இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நார்மலான விஷயம்தான். ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் இதோட ஒரு பெட்டரான வீடியோவில் சூப்பராக சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உடனே பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ டேக் கேர், பை பை கைஸ்.